ஹாய், ஐ எம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது TNEA 2022 இருந்தாலும் சரி, TNEA லேட்டரன்ட்ரி, அதாவது TNLEA சொல்லக்கூடிய லேட்டரன்ட்ரி கவுன்சிலிங் ப்ராசஸ் இருந்தாலும் சரி, டான்கசாங்கக்கூடிய பிஜி இருந்தாலும் சரி, டான்செட்னு சொல்லக்கூடிய MEMTECH இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நடத்தப்படுகின்ற எல்லா கவுன்சிலிங்லேயும் இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரெண்டு முக்கியமான மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். அந்த ரெண்டு முக்கியமான மாற்றம் என்னங்கிறது தனிப்பட்ட முறையில் வீடியோ கொடுத்துருக்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது, நம்ம சேர்ந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ் தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இன்னமும் பெற்றோர்கிட்ட இருக்குது. போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார், பணம் கட்டினேன், கட்டின பணத்தை வந்து இப்போ எங்களுக்கு அங்கே பிடிக்கல, திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க, சர்டிஃபிகேட்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சில இடத்துல. இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது, எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க சார், நான் போன உடனே என்னோடய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களே போடுறேன்னு சொன்னாங்க, பாஸ்வேர்டெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, இப்படிங்கிற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸு. அல்லது கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட, கம்ப்ளைண்ட் சொல்கிறது நம்ம என்ன சிஐடி ஆஃபீஸரா அப்படி கிடையாது, அவங்களுடைய குமுறல், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அப்போது இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி, சார் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் பாஸ்வேர்டு கிடைக்குமா, நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ்லெஸ் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில இடங்களான பேரண்ட்ஸோட குமுறல். நல்ல காலேஜில் உங்களுக்கு பண்ணித்தரோம், எங்கள் காலேஜில் வந்து ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பு, 155 கட் ஆஃப் மேலே வேணால் 50% ஃப்ரீ, இல்லைனா ஏதாவது ஒரு கட் ஆஃபுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர் கிடைக்குது, இப்படிங்கிற மாதிரிலாம் இன்னமும் பெற்றோர்கள்ட்ட சொல்லி அப்ளிகேஷன் போட்டு ரேங்கிங் வரக்கூடிய காலகட்டங்களில் கூட ஃபோன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கு தான் ஒரு நல்ல கல்லூரியே எது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். நம்பர் ஒன் டிப் அப்படின்னா, நல்ல கல்லூரின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கல்லூரியிலேருந்து கட்டாயமாக உங்களுக்கு ஃபோனே வராது. இது வந்து முதல் பாயிண்ட். ஒரு கல்லூரியிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக அந்த கல்லூரியில் உங்களை வந்து வரவழைப்பதற்கான யுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அது எந்த விதமான யுக்திகளாக வேணாலும் இருக்கலாம். ஒன்று ஸ்காலர்ஷிப் முறைகளாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபோன் பண்ணி கேம்பஸை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி, கவுன்சிலிங்கில் போய் எடுத்துகிட்டு வந்தால் ஃபீஸ் அதிகம். இது கொஞ்சம் வித்தியாசமான முரண்பாடான ஒரு விஷயம். எப்போவுமே கவுன்சிலிங்கில் வந்தால் கம்மி, நேரடியாக வந்தால் அதிகம். இது இப்படி மாற்றி ஆட்களை உள் கொண்டு வருவதற்காக, மாணவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு உத்தி இப்படி நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபோன் பண்ணுறது உண்மையிலேயே காலேஜுக்காரங்க தானா, அல்லது காலேஜுக்காக வேலை செய்கிற ஏஜெண்டா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க கூட கூப்பிட்டு உங்கள் நம்பரை கொடுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எங்கேயாவது ஏதாவது இடத்துல உங்கள் யூசர் நேமோ உங்கள் பாஸ்வேர்டோ கிடச்சிருச்சுன்னா, அல்லது உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வாங்கிட்டாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொண்டு போய் ஒரு காலேஜில் கொடுத்துட்டு, இந்த அப்ளிகேஷன் நான் சொல்லி தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீட்டை கொண்டு போய் அங்கே கணக்கு காமிச்சு அதுக்கான ஒரு ரிவார்டு, ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போக முடியும். இன்னொரு விதமான யுக்தி இதுவும் நடக்குது. இல்லை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம், நல்ல காலேஜுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற கூப்பிட்டுட்டு அவங்க ஒரு 4-5 காலேஜுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த காலேஜ் அதை உள்ளே வச்சு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, இப்படியும் ஒரு விதம் இருக்குது. ஸோ இதை எல்லாமே பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் 40% பெற்றோர்கள் வந்து முதல் பட்டதாரி ஸ்டூடெண்ட், அதாவது மாணவர்கள் வந்து முதல் பட்டதாரி இருக்காங்க. அதாவது என்னென்னா, இலிட்ரேட், படிக்காத பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 40% இருக்குது. இதில் படித்தும் குழம்புற பெற்றோர்கள் 40% இருக்காங்க. இந்த இடைப்பட்டவங்க தான் என்ன தெரியுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ்டு தான். தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 10% கூட கிடையாது. ஸோ இந்த தான், இதுதான் அந்த புரிதல் இல்லாத ஒரு பிரச்சனையினால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த கல்லூரி செலெக்ஷன் பாயிண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எது வந்தாலும், அதில் வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு கல்லூரிகளை சொன்னால் அந்த கல்லூரி கண்டிப்பாக நல்ல கல்லூரி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்போ உங்களுக்கு என்ன, ஃபோனே வரக்கூடாது நம்பர் ஒன். சரி, ஓகே, அப்படியே ஒரு நல்ல இடத்துல ஃபோன் பண்ணி ஒரு கல்லூரி கூப்பிட்டாலும்
நீங்கள் அந்த கல்லூரிக்கு நேரில் போய் அந்த கல்லூரி உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் கேட்ட அந்த பிரான்ச்சு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா வாங்க, கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வேறு பக்கம் பாருங்கள். இப்படி சொன்னால் அதுவும் ஒரு நல்ல கல்லூரி. எப்படியாவது உங்களை உள்ளே வரைச்சதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி பேசி நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி மூளை செலவை ஒன்று நடக்கும். அந்த மூளை செலவை நடந்தாலும் அங்கே நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்படியே பார்த்துட்டே போனால் எந்த காலேஜ் தான் சார் போய் சேர்றது அப்படின்னா பெற்றோர்களுக்கு மிக மிக குழப்பத்தை, நானே குழம்பும் போது நீங்கள் குழம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ ஒரு கால் வராத ஒரு கல்லூரியாக இருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஓகே, கால் வந்தாலும் நீங்கள் போய் நேரில் பார்த்து உங்களுக்கு பேசும்பொழுது நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் கேட்டதை கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். எடுத்தவொடனே இந்த கட் ஆஃபுக்கு கிடைக்காதுங்க, நீங்கள் இது கொஞ்சம் போட்டுக்கோங்களா, இந்த கட் ஆஃப் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்னு சொன்னாலும் அதில் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு யார் கேட்டாலும் அதில் பிரச்சனை இருக்குது. கட்டாயம் அப்படி கொடுத்துடாதீங்க. நாங்களே உங்களுக்கு காலேஜில் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு ஒரு நிலைமையில் பெற்றோர்கள் இருக்கீங்க. அப்போது ஒரு கல்லூரியை பார்க்கின்ற பொழுது என்ன பார்க்கணும், எல்லோரும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெற்றோர் கேட்டேன் சார் இப்படி எல்லா கல்லூரியும் போய் நேரில் பாருங்கள், நேரில் பாருங்கன்னா எத்தனை கல்லூரியில் போய் நேரில் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்டார். ஒரு நியாயமான ஒரு அது கேள்வி தான். அப்படி போய் எல்லா கல்லூரியும் நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி சமூக வலைதளம் இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. நமக்கு ஆய்வு பண்ணுறோம். கள ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பேசுகிறத கேட்கக்கூடாதுன்னு கூட நேற்று வீடியோவில் சொன்னேன். நிறைய வீடியோஸ் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்களை சேர்க்குறீங்க, நிறைய பேர்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குங்க. அந்த லிஸ்ட்டில் எப்படி இருக்கும், உங்கள் மார்க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் உள்ளே வைக்க போகிறீங்க. உங்களுக்கான குடும்ப சூழல் ரெண்டாவது அந்த இடத்துல ப்ளே பண்ணணும், ஏன்னா ஃபீஸ் இருக்குது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லை வந்து ஹாஸ்டல் பாயிண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதையெல்லாம் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த காலேஜ் எனக்கு ஒத்துவரும், இந்த காலேஜ் எனக்கு ஒத்துவராது, நீங்களாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் வச்சு பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இந்த கல்லூரிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட். இன் ஜென்ரல் பொதுவாக கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நல்ல கட்டமைப்பு வசதி, இதை வந்து நான் கிட்டத்தட்ட 100 வீடியோவில் சொல்லிட்டேன், இப்போ 101வது தடவை சொல்கிறேன். நல்ல கல்லூரி பார்க்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடிய கட்டமைப்பு வசதிகளாக லேபு மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள். இல்லைன்னா யார்கிட்ட நல்லபடியாக விசாரிங்க. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் லேர்னிங் ஃபெசிலிட்டிஸ், ஆசிரியருடைய திறமை திறன், நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, நல்லா சொல்லித்தராங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாங்களா, தேவையான போது ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா, தேவை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்களா, அனுபவம் இருக்கிற வாத்தியார்களாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும், கண்டாயம் பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பிரான்ச்சில் வாத்தியார்களே கிடைக்கல, அதுதான் உண்மை. நல்ல புது புது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த புது பிரான்ச்சை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களே கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இது எத்தனை பேருக்கு பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. சாதாரணமாக ஒரு ஆசிரியர்களை கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஓட்டிட்டு முக்கியமான கேள்விகளை கொடுத்து படிக்க வைக்கிறது பேர் இன்ஜினியரிங் அல்ல. இது நிறைய கல்லூரியில் நடக்கும். அப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். மூணாவது, நம்ம படிக்கிறது வந்து இன்ஜினியரிங், அதில் வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கணும். இந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு லேப் வேணும். லேப் இருந்தால் பார்த்தது லேபை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சருக்கு தெரியணும். அப்படியே டீச்சருக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கான சூழல் அமையணும். ஸோ அப்போது லேப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோ இல்லை ஃபாரின் லாங்குவேஜோ, எல்லா காலேஜ்லையும் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரேன், ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரேன், ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரேன், அப்போ எப்போ இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுப்பீங்க? இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் சொல்லி ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இது நடக்குது, அதனால இந்த கேள்வி நான் வைக்கிறேன். வெறும் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். எம்ஓஇ நம்ம நிறையா சைன் பண்ணியிருக்கிறோம், இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நிறைய அனுப்புகிறோம், இதெல்லாம் ஒரு மாணவருக்கு தேவை. அதனால் சரியான நேரத்தில் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அடிப்படையான இந்த மூணு விஷயம் ஒரு கல்லூரியில் இருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நாக் சர்டிஃபிகேஷன் இருக்கா பாருங்கள், எம்பிஏ சர்டிஃபிகேஷன் இருக்கா பாருங்கள், என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இருக்கான்னு பாருங்கள், ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். இது எல்லா விஷயத்தையும் சேர்ந்து தான் ஒரு கல்லூரியை நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போது ஒரு நல்ல கல்லூரியை முடிவு பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். வரும்போது சக்கரை மாதிரி பேசுவாங்க, இப்போ திருப்பி போய் கேட்கும்போது கடுக்கு மாதிரி வெடிப்பாங்க, அது இருக்கக்கூடாது. ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரெண்டு மூணு பெற்றோர்கள் கண் கலங்கிட்டாங்க, நம்மகிட்ட பேசும்போதே கண் கலங்கிட்டாங்க. அப்போ அவங்க சூழலை கருதியாக மாறுறாங்க, அவங்க சூழலை வந்து இப்படி வச்சுக்கிட்டு கல்லூரிகள் வந்து பிடிச்சு வச்சுருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு பிடி இருக்கிறதுனால பிடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நல்ல மார்க் இருந்தும் வேறு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது
இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். முதல் முதல்ல வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.